மேற்கு தமிழகத்தினுடைய மேற்கு மாவட்டமான கோவை மாவட்டங்களை ஒட்டிய மேற்புற மாவட்டமான உதகமண்டலம் ஊட்டி சுற்றிய பல பகுதிகளில், குறிப்பாக கோவை, திருப்பூர், உதகமண்டலம், நீலகிரி மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் கடும் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மழையினுடைய அளவை நாம் தற்போது பார்க்கிற போது, ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அளவிற்கான மழை பதிவை விட தற்போது மழையினுடைய அளவு மிக அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். சோஃபார் இப்போது கடந்த 1901 இதே அளவில் அவிலாஞ்சியில், அதாவது மொத்தமாக இதனுடைய மழையினுடைய அளவு 384.6 மில்லிமீட்டர் என்பதாக ரெயின்ஃபால் 1901 கூடலூரில், இது ஒரு அதிகமான மழை அளவாக, அதாவது 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவாக இருந்தது. ஆனால் தற்போது பெய்திருக்கக்கூடிய மழை அளவு அவலஞ்சஸ், அதாவது 405 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் நேற்று புதன்கிழமை காலை 8 மணி வரை பெய்திருக்கக்கூடிய அளவு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் உள்ள மழை அளவை விட 10 தசாப்தங்களுக்கு மேலாக இதுபோன்ற ஒரு மழை பெய்ததில்லை என்பதுதான் புதிய சாதனையாக இருக்கிறது. இந்த மழையின் மூலமாக நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம் போன்ற பகுதிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக நமது நிருபர் களத்திலிருந்து தெரிவிக்கிறார். இதன் மூலமாக அதிகமான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூடலூர், பண்டலூர் மற்றும் குந்தா தாலுகாவில் மூடப்பட்டிருக்கிறது. கடந்த புதன்கிழமையிலிருந்து மக்கள் மிகப்பெரும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். உதகமண்டலத்தில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மின் இயக்குகள், எலக்ட்ரிசிட்டி கருவிகள், மின் மாற்று திறன் கொண்ட டிரான்ஸ்ஃபார்மர்கள் மிகவும் சேதம் அடைந்திருப்பதாகவும், முழுவதுமாக மின்சார துண்டிப்பு ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் அறிய முடிகிறது. ஊட்டிக்கு வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் எங்கும் நகர முடியாத ஒரு சூழ்நிலையில் அங்கே அவர்கள் தேங்கியிருக்கிறார்கள். ஆபத்தான ஒரு சூழ்நிலையில், போட் போன்ற வாகனங்கள் சுற்றுலா தலங்களில் இயக்கப்படாத சூழ்நிலையை மாவட்ட நிர்வாகம் மிக கடுமையாக பாய்த்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் ஊட்டியினுடைய இந்த மழை அளவு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில், மக்களினுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில், மாவட்ட நிர்வாகம் கடந்த 24 மணி நேரத்தில் நடவடிக்கைகளை அதிகமாக எடுத்தாலும், மழையின் அளவாக நாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேல் பவானியில் 220 மில்லிமீட்டராகவும், நடுவத்தத்தில் 119 மில்லிமீட்டர் எம்எம், தேவலாவில் 106 மில்லிமீட்டர், எமரால்டில் 103, ஜிலான் முருகனில் 101, கூடலூர் 97 மில்லிமீட்டர், ஊட்டியில் 50 மில்லிமீட்டர், குந்தாவில் 46 மில்லிமீட்டர், கோத்தகிரியில் 30 மில்லிமீட்டர் என்ற அளவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மழையின் பாதிப்புகளை நாங்கள் உதகமண்டலம் பகுதிகளில் பார்த்தாலும் கூட, மாவட்ட நிர்வாகத்தில் பல இடங்களில் நாம் குறிப்பிட்டதை போன்று உதகமண்டலம், கூடலூர், குந்தன் மற்றும் பந்தலூர் தாலுகாவிலும் கடந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்த மழை நேற்று காலை வரைக்கும் மாநிலம் முழுவதுமாக, மாவட்டம் முழுவதுமாக ஒரு கடுமையான மழை பெய்திருக்கிறது. நீங்கள் பார்த்தமென்றால் உதகமண்டலத்திற்குள் மட்டும் 25 மில்லிமீட்டர் மழை அந்த பகுதியிலே நகர்ப்புறத்தில் பெய்திருக்கிறது. செவ்வாய்க்கிழமை காலை மட்டும் 25 மில்லிமீட்டர் என்பது ஓரளவுக்கு அந்த டவுனையே ஓரளவுக்கு சிரமத்தில் ஏற்படுத்தக்கூடிய நிலைதான். ஆனால் நாம் பதிவு செய்திருக்கிறது ஒட்டுமொத்த மாவட்டங்களிலும் மேற்கூறிய பல பகுதிகளிலும் சேர்ந்துதான் 24 மணி நேரத்தில், 1910களில் குறிப்பிட்ட அந்த தேதியில் வரைக்கும் அதிகமான அதிகபட்ச மழை என்பதை தான் வானிலை திணைக்களம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இந்த தொடர் மழையினால் நீங்கள் பள்ளிகள்,
முழுவதுமாக குந்தலிலும் கூடலூரிலும் பந்தலூர் தாலுகாவிலும் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்றொரு கருத்து அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக மழையளவு 600 மில்லிமீட்டர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக அந்த மாவட்டங்களில் முழுவதுமாக பதிவு செய்யப்பட்டதாகவே நாம் பார்க்கப்படுகிறோம். குறிப்பாக இந்த மழையின் காரணமாக மலைப்பகுதிகளுடைய பயிர்கள் முழுவதும் நாசமாகி இருக்கிறது. மலை பயிர்களில் மிக அதிகமாக கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு மற்றும் பணப்பயிர்கள் அனைத்தும், தேயிலை தோட்டங்களும் கூட மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிய முடிகிறது. இந்த மழையினுடைய தாக்கத்தின் மூலமாக விவசாயிகள் மிக கடுமையான வேதனையும் சொல்லன துயரமும் அடைந்திருக்கிறார்கள். தமிழகத்தின் பல பகுதிகளில் மழை அற்ற நிலையில் மலைவாழ் கிராமங்களாக சென்னை போன்ற பெருநகரங்களுக்கும் கேரளாவிற்கும் அனுப்பப்படும் இந்த பணப்பயிர்கள் இத்தனை பெரும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை விவசாயிகளுக்கு அது ஏற்படுத்தியிருக்கிறது என்பதைத்தான் நமது செய்தியாளர் களத்திலிருந்து மிக தெளிவாக தெரிவிக்கிறார் என்பதையும் கூட நாங்கள் அவதானித்து சொல்ல முடிகின்றது. இந்த மழையின் மூலமாக தண்ணீர் வரத்து அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பாருங்கள், கோவை மாவட்டத்தில் வரத்து அதிகமாக இருப்பதனால் டேம்களில், அதாவது அணைகளில் நீர்மட்டம் குறிப்பிட்ட அளவிற்கு வெஸ்டர்ன் கேட்ஸ் ஏரி பகுதிகளில் 4 நாட்களாக ஏறி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது 8:30 மணிக்கு அந்த ரெக்கார்டு 444 மில்லிமீட்டர் ஒட்டுமொத்த மழை அளவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கோவை மாவட்டத்தில். நீங்கள் பார்த்தால் 331.74 ml, அதனை அடுத்து ரெயின்ஃபால் மழையினுடைய பதிவு ரெக்கார்டை நீங்கள் பார்த்தால் ஏர்போர்ட் பகுதிகளில் 4.6, சின்கோனா 96, சின்ன காலர் 102, வால்பாறையில் 61, வால்பாறை தாலுக்கு ஒட்டுமொத்தமாக 60 மில்லிமீட்டர், சோலையூர் 95, ஆலியார் 10.6, பொள்ளாச்சி 8 அண்ட் டிஎன்ஏயு 7.2 மில்லிமீட்டர் என்கிற அளவிற்கு மழை அளவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரம் தண்ணீருடைய வரத்து சோலையூர் ரிசர்வாக் 85.58 அடியாக இருந்தது. அதனுடைய ஒட்டுமொத்த கொள்ளளவு 160 அடி, அதாவது சோலையாறு மொத்தமாக கன அடி, கொள்ளளவு எஃப்ஆர்எல் என்று சொல்வார்கள், 160 கன அடி. ஆனால் தற்போதைய நிலவரம் 85.58 அடியாக இருக்கிறது. அதனுடைய வரத்து 2359.84 கியூசெக்ஸ் என்று சொல்லலாம். வெளியேற்றம் 420.14 கியூசெக்ஸ் அளவுக்கு தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. வரத்து 2359 கியூசெக்ஸ் வந்தாலும் கூட 420.14 கியூசெக்ஸ் வெளியேற்றப்படுகிறது. பரம்பிக்குளத்திலும் குறிப்பாக நீங்கள் பார்த்தால் மொத்த கொள்ள அளவு 72 அடி பரம்பிக்குளம், ஆனால் தற்போது 18.80 அடி அளவிற்கு அதன் நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. வரத்து அணைக்கு வரக்கூடிய வரத்து 990 கியூசெக்ஸ் அளவிற்காக தண்ணீர் அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. 37 கியூசெக்ஸ் அது திறந்து விடப்படுகிறது. அதே நேரத்தில் மொத்த கொள்ளளவாக 120 அடி அளவு கொண்டிருக்கக்கூடிய ஆலியார் டேங்கு, அதாவது ஆலியாரில் கிட்டத்தட்ட 120 இல் 57 அடிக்கு மேல், 57.54 அடி அளவிற்கு தண்ணீர் அங்கே வந்திருப்பதையும், வெளியேற்றமாக 32 கியூசெக்ஸ் அளவு தண்ணீர் அங்கிருந்து டிஸ்சார்ஜ், அதாவது வெளியேற்றப்படுவதையும் இன்று தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்திலும் திருமூர்த்தி அணைகளிலும் மற்றும் டேம்களிலும் கூட மழையினுடைய அளவு வரத்துகள் குறிப்பாக அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக தால் ஓரங்களில் மலைப்பகுதியில் வாழும் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அவர்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள் மிகவும் பாதிப்புக்கு அடைந்திருக்கிறது. தாழ்வான பகுதியில் வேளும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள்
வெஜிடபிள்ஸ், அதாவது சில்லறை வர்த்தக வியாபாரிகள், விவசாயிகள் கடுமையான சொல்லனான துயரில் அமர்ந்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் இன்னும் மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மக்கள் சொன்னாலும் கூட இது ஒரு பெரும் ரெட் அலர்ட் தான். 1910 பின்பு கடந்த 24 மணி நேரத்தில் நாங்கள் மேலே குறிப்பிட்ட அளவு தண்ணீர் அளவு வந்து கொண்டிருப்பது என்பது ஒரு பெரும் விடயமாக இருக்கிறது. மலை பகுதிகளாக இருப்பினும் தண்ணீர் வடிதலுக்கான நடவடிக்கை எடுத்தாலும் அவர்கள் இத்தனை கொள்முதலான கஷ்டப்பட்டு உழைத்த உருளைக்கிழங்கு பயிர்கள் மற்றும் தேயிலை தோட்டங்கள், அவற்றில் வேலை செய்யக்கூடிய விவசாயிகள், பீட்ரூட், கேரட் போன்றவைகளும் மற்றும் உண்டான பல தோட்டங்கள், பணப்பயிர்கள் தண்ணீரில் ஆபத்தான சூழ்நிலை இருப்பதாக நாங்கள் அறிய முடிகின்றது. இதுகாரம் இந்த செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம். மற்றும் இந்த மழையின் அளவு தற்போது ஓய்ந்திருந்தாலும் குறைந்திருந்தாலும் இன்னும் 2 நாட்கள் அவைகள் தொடரும் என்பதை வானிலை அறிக்கை சுட்டி காட்டுகிற சூழ்நிலையில் கோவை மாவட்டத்திலிருந்து உதகமண்டலம் பகுதியிலிருந்து O247 நான் நிருபராக களத்திலிருந்து உங்களுக்கு மற்றும் செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.